நண்பரை பற்றி நீங்கள் என்கிட்ட கேட்குறத விட அடுத்தவங்க சொல்கிறத நான் கேட்கணும்னு நான் டிவிலையும் பேப்பர்லையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சொல்கிற நியூஸ் தான் எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க பேப்பர்லையும் டிவிலையும் இருந்தாலும் சொந்த பந்தங்களுக்கெல்லாம் ஆள் நேரங்க அவர் பிரிஞ்சதுனால் அவன் ஆள் நேரங்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நன்றி வணக்கம் அதுக்கு குத்தம்பீங்க உங்களுக்கு தான் நான் அதுவும் குத்தமே ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க அதுக்காக தான் நான் வேணாங்கிறேன். ஏன்னா எல்லாமே எனக்கு தெரியும். இருந்தால் கூட இப்ரஹிம் பற்றி நான் புதுசாக என்ன சொல்ல போகிறேன் சொன்னது பூரா உங்கள் பத்திரிக்கையில் வந்திருக்கு எல்லாத்துலேயுமே நான் பார்த்து பழகிட்டேன். இப்போ நான் டிவியில் நீ அடுத்தவங்க சொல்ல நான் கேட்கணும் கேட்டால் என் நண்பனுடைய ஆத்மா சாந்தி அடைய உங்களை எல்லாம் வேண்டிக்கிறேன். நன்றி படம் ராவுத்தர் ஃபிலிம்ஸ்னு ஒன்று ஆரம்பித்து சினிமா உலகத்தில் இன்ன வரைக்கும் ஒரு சிறந்த தயாரிப்பாளராகவும் சிறந்த மனிதனாகவும் தன்னை இது பண்ணவர். அவருடைய தயாரிப்பாளர் சங்கத்துடைய தலைவராக இருக்கிற காலத்தில் இவர் கிணையாக மிக சுத்தம் பரிசுத்தமாக அந்த ரெண்டு ஆண்டுகளை அந்த சபையை நடத்தினது மிகப்பெரிய பேர். அவருக்கு எத்தனையோ பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு. இன்றைக்கி இருக்க பெரிய பெரிய ஆட்கள்லாம் அந்த ராவுத்தர் ஃபிலிம்ஸ்லேருந்து முளைச்சவங்கலாம். தமிழ் துறையுலகத்துக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய நஷ்டங்கிறது ஒரு மதுரக்காரனாக அங்கேருந்து அடிபேர்ந்து இங்கே வந்து மிகப்பெரிய ஆளுமையோடு இருந்தார். ஒரு அற்புதமான மனிதன். திரையுலகத்துக்கு மட்டும் இழப்பில்லை அது நட்பு வட்டாரங்கள் அவருக்கு அதிகம். அந்த இழப்பும் அதிகம். அந்த குடும்பத்தாரோடு நிச்சயம் ரெண்டு ஒரு தியாகி மாதிரி வாழ்ந்துருக்கார். வாழ்க்கை போகிறான் தனக்குன்னு எதுவுமே வச்சுக்கல. தன்னுடைய அண்ணன் தம்பி பிள்ளைகள் இது அப்படி தான் வச்சுக்கிட்டார். இன்னும் கூட கல்யாணம் ஆகாமல் கடைசி வரைக்கும் திரையுலகத்துக்காக தன்னுடைய தொண்டை கடைசி வரைக்கும் ஆற்றிட்டு போனார். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறேன். அந்த குடும்பத்தாரோடு சேர்ந்து அந்த துக்க நிகழ்வை பகிர்ந்து கொள்வதில் வருத்தப்படுகிறேன். இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு மிகச்சிறந்த ஒரு தயாரிப்பாளர் இறந்திருக்கார் திரு இப்ராஹிம் ராவுத்தர் வந்து ஒரு ஆத்மா சாந்தி அடைய நான் வேண்டி கடவுளுக்கு வேண்டிக்கிறேன். இப்ராஹிம் ராவுத்தர் அவர்கள் வந்து நான் ஸ்கூலில் படிக்கும்போது நான் வியந்து பார்த்த ஒரு தயாரிப்பாளர், ஒரு பிரம்மாண்டமான ஒரு தயாரிப்பாளர், புதுமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரு நல்ல மனிதர், ஒரு ஒரு விஷனரி ஃபில்ம் மேக்கர்னு சொன்னோம். ஏன்னா பிரம்மாண்டம் என்ற ஒரு பேருக்கு கரெக்டான ஒரு அடையாளம்னா திரு இப்ராஹிம் ராவுத்தர் அவர்கள். அவர் பண்ண படங்கள் வந்து எத்தனையோ டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கே பெருமை தரக்கூடிய அளவுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அவரோட கம்பெனியாக அமைஞ்சது. அவரோட நினைவுகள் என்றைக்குமே இண்டஸ்ட்ரியில் இருக்க அத்தனை பேர் என்னையும் உட்பட அத்தனை பேர் மனசில் எப்போவுமே பதிவாயிருக்கும். அவங்க குடும்பத்துக்கு நான் வந்து ப்ரே போட்டேன். நன்றி. அமராகி இருக்கிற அருமை தயாரிப்பாளர் இப்ராஹிம் ராவுத் ஒரு நல்ல மனிதராக இருந்தவர். தயாரிப்பாளரில் மனித நேயம் உள்ள தயாரிப்பாளராக எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. உழைப்பவர்களுக்கும் தன்னுடைய தயாரிக்கிற காலத்தில் சூப் கொடுக்க வேண்டும், ஆர்லிஸ் கொடுக்க வேண்டும் என்று ஒரு நல்ல மனிதநேயத்தோடு இருந்த மனிதர். நட்புக்காகவே தன்னுடைய வாழ்நாள் முழுக்க வாழ்ந்தவர். நட்புக்காகவே திருமணம் செய்யாமல் தன்னுடைய வாழ்வை தியாகம் செய்த ஒரு அற்புதமான மனிதர். இன்றைக்கு அவர் அமரராகியிருக்கிறார். இந்த நேரத்தில் அவர் எப்படி இருந்தார், எப்படி வாழ்ந்தார் என்று சொல்வதை விட மறைகிற இந்த நேரத்தில் கழகத்துடைய புரட்சி தலைவி மாண்புக்கு அம்மா தமிழக முதலமைச்சருடைய தலைமை ஏற்று ஒரு தொண்டராக தலைமை கழகத்துடைய பேச்சாளராக அவருடைய மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை கழகத்துடைய தலைவர் புரட்சி தலைவி மாண்புக்கு அம்மா அவர்கள் நேற்றைய தினம் வெளியிட்டார்கள். இன்றைக்கு அனைத்து தொண்டர்களும் அம்மாவின் கட்டளையேற்று அவருடைய இரங்கல் கூட்டத்தில் அனைவரும் இருக்கிறோம். அவருடைய இந்த இறப்பிற்காக நாங்கள் வேண்டுகிறோம், பிரார்த்திக்கிறோம், அது எல்லாம் வல்ல அல்லாவை ஓதுகிறோம். அவருடைய இந்த மறைவு அல்லாவின் ஆசியால் அமராகி அவர் ஆண்டவன் அடி சேர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். நன்றி. ஆசே இப்ராஹிம் ராவுத்தர் கலைப்புலிய ஸ்தானு இணைந்து வழங்கும் என்று இருவரும் சேர்ந்து நல்லவன் புதுப்பாடகம் படங்களை தயாரித்தோம். அவரது பிரிவு திரையுலகுக்கு ஒரு ஆற்றலா பிரிவு. என்னை கதாசிரியனாகவும் பாடலாசிரியனாகவும்
இசையமைப்பாளராகவும் இயக்குநராகவும் பெருமை இப்ராஹிம் ராவுத்தர் தான் சேரும். அவரது பிரிவு இழந்து பாடும் அவரது குடும்பத்தாருக்கும் திரையுலகத்திற்கும் வீடு இழப்பில் நிறைவு செய்ய முடியாத இழப்பு. அவர் பிரிந்து பாடும் அவரது குடும்பத்துக்கு ஆழ்ந்த அனுதாபங்களையும். நண்பர் ராவுத்தர் பொறுத்தவரையில் ஒரு எளிமையான ஒரு மனிதர், ஒரு நல்ல பண்பாளர், வயது வித்தியாசம் பார்க்காம யாராக இருந்தாலும் அண்ணன் அண்ணன் சொல்லக்கூடிய ஒரு பக்குவம் வாய்ந்த ஒரு நல்ல மனிதர். மதத்துக்கு அப்பாற்பட்டு அவர் முஸ்லீமாக இருந்தால் கூட அவர் பெரும்பாலும் கும்பிடுவது வந்து ஹிந்து கோயில்களில் தான், ஹிந்து சாமிகளை தான் அவர் கும்பிடுவது. அதனால் மதத்துக்கு அப்பாற்பட்டு மனித நேயத்துக்கு அப்பாற்பட்டு வாழ்ந்தவர் எங்களை விட்டு பிரிந்தது வந்து தயாரிப்பாளரும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வந்து ஒரு பெரிய இழப்பு. தமிழ் திரைப்பட உலகம் இன்று ஒரு மிகச்சிறந்த தயாரிப்பாளரை இழந்திருக்கிறது. இப்ராஹிம் ராவுத்தர் அவர்கள் 90s வந்து பிரம்மாண்டமான படங்களை பண்ணதான் ராவுத்தர் அவர்கள். அவர் சின்ன படம் வந்து பண்ணவே மாட்டார். கேப்டன் பிரபாகர், புலன் விசாரணை, பல படங்கள், மிகச்சிறந்த படங்கள், பிரம்மாண்டமான படங்கள், ஏராளமான படங்கள் எடுத்த ஒரு அற்புதமான தயாரிப்பாளர், மிகச்சிறந்த மனிதர், மிகச்சிறந்த பண்பாளர், நல்ல நண்பர், எல்லோருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பானவர். அப்படிப்பட்டவரை இழக்கும் பொழுது வேதனையாக இருக்கிறது. இது எங்களை மாதிரி டைரக்டர்னு சொல்கிறதை விட இன்றைக்கி இளைஞர்களுக்கு எத்தனையோ பேருக்கு ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளர் இழந்துட்டார் என்ற வார்த்தை என் மனசில் இருக்குது. அவர் படம் எடுக்கும் பொழுது டைரக்டர்களை மட்டும் கிடையாது, நடிகர்களை மட்டும் கிடையாது, எல்லா கலைஞர்களையும் நல்லா பார்த்துப்பார். குறிப்பாக துணை நடிகர்கள் அத்தனை பேருக்குமே மேலே இருக்கிற டாப் ஆர்டிஸ்ட் என்ன சாப்பிட்றாங்களோ அதே சாப்பாடு இவங்களுக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதர் என்று நம்மிடையே இல்லை என்னும்போது மிகவும் வேதனையாக இருக்கிறது. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று ஆண்டவன் இருக்கிறார். இப்ராஹிம் ராவுத்தர் அவர் ரொம்ப நெருங்கிய பழகினவர். ஆரம்ப காலத்துலேருந்தே எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப மென்மையாக பேசக்கூடியவர். சினிமானாலே உயிர் கொடுத்துட்ருந்தார். சினிமாக்காகவே ஃபுல் டைம் அவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காருங்கிறது ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம். விஜயகாந்த் அவர்கள் ஆரம்ப காலத்தில் அவருக்கு துணையாக அவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்ச காலத்துலேருந்து எங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு தளபதி நமக்கெல்லாம் இல்லையேங்கிற நாங்கள் ஃபீல் பண்ணது உண்டு அந்த டைமில். அந்த அளவுக்கு ஒருத்தருக்காக அவ்வளோ பாடுபட்டு கரெக்டாக பண்ணிட்டுருந்தார். அவரோட மறைவு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவரோட ஆத்மா சாந்தி அடைய நான் கிட்ட வேண்டும். திரைப்பட தயாரிப்பாளர் இப்ராஹிம் ராவுத்தர் அவர்களின் மறைவு மிகுந்த வேதனை அளிக்கிறது. 63 அவர் காலமாகும் அளவுக்கு உடல் நலிவு ஏற்பட்டது மிகுந்த அதிர்ச்சியை தருகிறது. புதிய கலைஞர்களை உருவாக்குவதிலும் புதிய இயக்குநர்களை உருவாக்குவதிலும் சிறப்பு கவனம் செலுத்தியவர். திரைப்படத்துறையில் அனைத்து தரப்பினரின் நன்மதிப்பை பெற்றதைப் போல பொதுமக்களின் நன்மதிப்பையும் பெற்றவர். அவருடைய இழப்பு திரைப்படத்துறைக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பாகும். அவரால் பயன்பெற்றவர்கள், வளர்ந்தவர்கள் ஏராளம் ஏராளம். அத்தகைய மனிதநேயம் உள்ளவர், நட்புக்கு இலக்கணமாக விளங்கியவர். அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினருக்கும் திரைப்பட துறையினருக்கும் விடுதலை சிறுத்தைகளின் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்.